வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாபிக்ல ப்ராப்ளம் நம்பர் 2, ஹெக்ஸகனல் ப்ரிசம் வித் கார்னர் ரெஸ்டிங் பேஸ் இன்க்ளினேஷனை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நேமிங் சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஏ ரெகுலர் ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் ஹைட் 60 mm அண்ட் சைடு 20 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் கார்னர் இன் ஹெச்பி அண்ட் த பேஸ் ஆஃப் த சாலிட் இஸ் 30 degrees இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு விபி அண்ட் ட்ரா த ப்ரொஜெக்ஷன்ஸ். கிவன் பார்த்தீங்கன்னா இது என்ன சாலிட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ப்ரிசமா பிரமிடா? ப்ரிசம், ப்ரிசமுடைய பேஸ் என்ன? ஹெக்ஸகன், ரைட். இதோடைய ஆக்சிஸ் ஹைட் 60 கொடுத்துருக்குறாங்க, சைடு வந்து 20 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிடுடைய ஆக்சிஸ் இன்க்ளினேஷனை நம்ம பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த சமயம் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த சாலிட் வந்து 30 degrees டில்டட் டு ஹெச்பி, அதே நேரத்தில் ஆக்சிஸ் வந்து பேரலல் டு விபி. சரியா? இப்போ ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பியில், அதே நேரத்தில் ஆக்சிஸ் பேரலல் டு விபினாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பியில் தான் வரும், ரைட். இப்போ நம்மக்கிட்ட டெமோ இருக்குது, அந்த டெமோவில் உங்களுக்கு இதுக்கான மீனிங் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து கார்னர் வந்து ரெஸ்ட் ஆகணும், அப்போ கார்னர் வந்து ரைட் சைடில் வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ஹெக்ஸகனல் ப்ரிசம், ரைட். 6 sides இருக்குதா, இதில் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பியா விபியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க, இதை இந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கு டில்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ரைட், இங்கே ஆக்சிஸ் இருக்குதா, அப்போ நீங்கள் பேஸை டில்ட் பண்ணும்போது ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் யாருக்கு டில்ட் ஆகுறா? ஹெச்பிக்கு டில்ட் ஆகிறானா விபிக்கு டில்ட் ஆகிறானா? ஹெச்பிக்கு தான். சரியாப்பா? அப்போ இப்போ இந்த கண்டிஷனையும் சேர்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப் பேஸ் ஆஃப் த சாலிட் இன்க்ளைன் டு ஹெச்பின்னு வந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கே வரும்? ஹெச்பியில் வரும். அதே நேரத்தில் ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இன்க்ளைன் டு ஹெச்பின்னு வந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பியில் தான் வரும். ஓகே, அடுத்து இன்னொன்று நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க, அதாவது ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு விபின்னு. இது கூட ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் தான். சரியா? ஆக்சிஸ் வந்து இதில் பாருங்கள், விபிக்கு பேரலாக இருக்குது, ஹெச்பிக்கு மட்டும்தான் இன்க்ளைண்டாக இருக்குது. சரியா? இதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பேரலல் டு விபின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெச்பியில் தான் மேக்ஸிமம் வரும், ரைட். இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்வை போட்டுக்கோங்க, விபி ஹெச்பி மார்க் பண்ணிக்கோங்க. கார்னர் ரெஸ்டிங்கில் ஒரு ஹெக்ஸகன் வரைய போகிறீங்க. ஹெக்ஸகன் வரைகிறதுக்கான மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சர்க்கிள் போட்டுக்கோங்க 20 mm-ல. அடுத்து கார்னர் ரைட் சைடில் வரணுங்கிறனால ஹரிசாண்டலாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. 20 mm காம்பஸில் எடுத்து ரைட் ஹேண்ட்லேருந்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், இதை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெக்ஸகன் கரெக்டான ஷேப்பில் வரும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சைடு சிறுசாக, ஏதாச்சும் ஒரு சைடு ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா நீங்கள் அந்த காம்பஸை வைக்கிற பொசிஷனில் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பென்சிலுடைய டிப்பு ஷார்ப்பாக இருக்கணும். சரியா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஹெக்ஸகன் வந்து இதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலாக வரும். அதுக்கடுத்து இப்போ நான் ஏமிங் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஹெக்ஸகனல் பிளேனுக்கெல்லாம் ஏபிசிடின்னு கொடுத்துட்றேன். அந்த டாப்பில் இருக்கிற ஹெக்ஸகனல் பிளேனுக்கு PQRS-னு கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து டாப் வியூவில் நம்ம பார்க்குறனால பாட்டம் பிளேனில் இருக்கக்கூடிய ஏபிசிடியெல்லாம் தெரியாது, அதனால் அதுக்கு ப்ராக்கெட்டு. டாப்பில் இருக்கக்கூடிய PQRS அது மட்டும்தான் தெரியும், அதனால அன்பிராக்கெட்டில் அது பேர் எழுதியாச்சு. சரியா? ஒரு வேளை உங்களுக்கு இந்த நேமிங் புரியலன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை அந்த ப்ராப்ளம் நம்பர் 1 வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். சரியா? ஏன்னா அதில் அந்த மாடல் வச்சு நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அடுத்து இப்போ ஸ்டெப் 2 போகலாம். என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே, எல்லா பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், ஈவன் ஆக்சிஸ் கூட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சிஸ் ஹைட் என்னன்னு பார்க்க போகிறீங்க. ஆக்சிஸ் ஹைட் 60 mm கொடுத்துருக்காங்களா, அந்த ஆக்சிஸ் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க இல்லையா, அங்கேருந்து 60 height என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆக்சிஸ் சிம்பிளோட ஹச் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஆக்சிஸ் சிம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய லைன் போடணும், அதுக்கடுத்து ஒரு ஸ்மால் கேப்,
அடுத்து ஒரு சின்னதாக ஒரு டாட், சரியா? அந்த டாட் ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கடுத்து சின்னதாக ஒரு கேப்பு, அதுக்கடுத்து ஒரு பெரிய லைன். இதை போடும்போது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. அதாவது அந்த பெரிய லைன் போடும்போது அதோடைய லென்த் வந்து 3 mm வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சின்ன கேப் விடுறீங்கல்ல, அதோடைய கேப் வந்து 1 mm. அதுக்கடுத்து 1 mm சின்னதாக ஒரு டாட், அடுத்து 1 mm ஒரு கேப், அடுத்து 3 mm ஒரு லைன். இதே மாதிரி ஈவனாக போடுங்க. இது ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் போட போக ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும், ரைட்? அதுக்கடுத்து ஒவ்வொரு லாங்கர் எஜ்ஜையும் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரைட்? லாங்கர் எஜ்ஜினா என்னென்னு புரியுதா உங்களுக்கு? இந்த பாட்டம் ஏ டாப்ல இருக்கிற பி கூட கனெக்ட் ஆகிறது ஒரு லாங்கர் எஜ். ஓகே, இந்த சாலிட்ஸை பற்றி இந்த நேமிங் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்போம், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? அதோடைய லிங்க் எல்லாம் கீழே பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை டாப் பிளேனை க்ளோஸ் பண்ணியாச்சு ஸ்டெப் டூவில். அடுத்து இதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, ஹெச்பி பென்சில் வச்சு டார்க்கன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்ஒய் லைனில் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் லைனை கனெக்ட் பண்ண மறந்துடுவீங்க. ஓகே, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, டார்க்காக காமிச்சிருங்க. அடுத்து இப்போ நேமிங் கொடுத்துருங்க. நேமிங் பாட்டமில் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, பாட்டம்னா என்ன? ஸ்டெப் ஒன்ல ப்ராக்கெட்ல போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாம் தான் இந்த பாட்டம்ல தெரிய போகுது, சரியா? ரைட், இப்போ ஏ வந்து ஏ டாஷ்னு தெரியும், பி வந்து பி டாஷ்னு தெரியும், எஃப் தெரியாது ஏன்னா பிக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி சி சி டாஷ்னு தெரியும், இ தெரியாது, ப்ராக்கெட்ல போட்டுருங்க. டி டி டாஷ்னு போட்டுருங்க. அதே மாதிரி டாப்புக்கும் நேமிங் கொடுத்துருங்க, சரியா? அடுத்து இப்போ நம்ம ஸ்டெப் 3 போகலாம். ஸ்டெப் 3 என்ன பண்ண போறீங்க, இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, பேஸ் ஏ டாஸ் டி டாஸ் அந்த லைனை என்ன பண்ணணும், வரைய போறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி எக்ஸ்ஒய் லைன் மேல டி ஒன் டேஸ் பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரொடக்டர் எடுத்துட்டு வந்து 30 degree ஆங்கிள் மார்க் பண்ணுங்க, லெஃப்ட் சைட்ல மார்க் பண்ணுங்க, சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வரலாம், நான் வந்து கார்னர் ரெஸ்டிங் தானே, ஏ டேஸ கிரவுண்ட்ல வச்சு நான் டில்ட் பண்றேன் அப்படி சொன்னா கூட பண்ணலாம், தப்பே கிடையாது, சரியா? ஏன்னா இந்த சம்ல ரெண்டு சைடுமே ஸ்டெப் ஒன்ல பாத்தீங்கன்னா கார்னர் தான் இருக்குது, அதனால நீங்க ரைட் சைட்ல டில்ட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான், லெஃப்ட் சைட்ல டில்ட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். சரி, நான் வந்து எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய டி டேஸை தான் என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஆங்கிள் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து பேஸ் மார்க் பண்ணுறோம், புரியுதா? பேஸுக்குரிய ஆங்கிள் மார்க் பண்ணுறோம், அதனால லெஃப்ட்டு. இதே இது ஆக்சிஸ்க்குரிய ஆங்கிள் மார்க் பண்ணணும்னா ரைட்டில் வரும். ஒரு 2-3 நிமிஷம் போட போட உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும், ரைட்? இப்போ நான் வரையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்களேன். டி ஒன் டேஸ்லேருந்து 30th degree ஒரு டாட் வச்சாச்சு, கனெக்ட் பண்ணிக்கோங்க 2H பென்சில் வச்சு. ஸ்டெப் 2லேருந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள், டி டேஸ்லேருந்து ஏ டேஸ் வரைக்கும். அதை டி ஒன் டேஸ்லேருந்து மார்க் பண்ணுங்கள், அதுதான் நம்மளுடைய ஏ ஒன் டேஸ். அந்த பாட்டம் பேஸை இப்போ நான் டார்க்காக போட்டுட்டேன், அது என்ன லைனுன்னு தெரியுதா? நல்லா பாரு, இப்போ உனக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கேன். அந்த ஏ டேஸ் டி டேஸை தான் இங்கே ஏ ஒன் டேஸ் டி ஒன் டேஸில் நான் காமிச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட்க்குரிய டீட்டெயிலையும் கொண்டுட்டு வரணும், சரியா? இதே மாதிரி என்ன பண்ணுங்க, டி டேஸ்ல இருந்து பி டேஸ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இங்க டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டி டேஸ்ல இருந்து சி டேஸ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஸ்டெப் 3ல மார்க் பண்ணிக்கோங்க, நேமிங்கும் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த லாங்கர் எஜ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டெப் 2ல இருக்கிற லாங்கர் எஜ், அதாவது ஏ டேஸ் பி டேஸ், அதை ஸ்டெப் 3ல வரைய போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாரு, இந்த பேஸ் ஏ டேஸ் டி டேஸ் பேஸும் ஏ டேஸ் பி டேஸ் லைனும் எப்படி இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று 90 degree இருக்குதா? அவ்வளோதான்ப்பா. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி வரைஞ்ச ஸ்டெப் 3ல இருக்கிற ஏ ஒன் டேஸ் டி ஒன் டேஸில் அந்த ரெஸ்பெக்டிவ் பாட்டம் பிளேன் பாயிண்ட்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் 2H பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க, ரைட்டா? ஏ ஒன் டேஸில் வரைஞ்சாச்சு, பி ஒன் டேஸில் வரைஞ்சாச்சு, ஆக்சிஸ் கூட வரைஞ்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கடுத்து சி ஒன் டேஸில் வரைஞ்சாச்சு, டி ஒன் டேஸ்லேயும் வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து இந்த சாலிடுடைய ஹைட் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, 60. அந்த 60 எடுத்துகிட்டு வந்து டி ஒன் டேஸ்லேருந்து ஆர்க் அடிங்க, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிளேன், சரியா? அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரிஜினல் நிஜமாகவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் எஜ்ஜஸ் எல்லாத்தையும் டார்க்காக காமிச்சாச்சு. இதை பாரு, அப்படியே ஸ்டெப் 2வை டில்ட் பண்ணி வச்சது தான் ஸ்டெப் 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது, அந்த லைனுடைய லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது.
ஸ்டெப் டூலேருந்து ஸ்டெப் த்ரீக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது. ரைட், இப்போ வெர்டிக்கலாக என்ன பண்ணுங்கள், ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நேமிங் கொடுத்துருங்க. நேமிங் டாப்பில் P1 டேஸ் Q1 டேஸ் சரியா, அது கொடுத்துருங்க. ரைட், இப்போ ஸ்டெப் ஃபோர் போகலாம். வெர்டிக்கலாக என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பேரலாகவும் பெர்பெண்டிகுலராகவும் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து நீட்டாக கிடைக்கும். அடுத்து ஸ்டெப் ஒன்லேருந்து ஹரிசன்டலாக ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. நான் வந்து என்னுடைய பாட்டம் பிளேன் அதாவது ஏபிசிடியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஹரிசாண்டலாக வர்ற ஏ லைன், வெர்டிக்கலாக வர்ற A1 டேஸ் யா, இந்த பாயிண்ட் தான் என்னுடைய A1. அடுத்து பி, இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இதுதான் என்னுடைய B1. அதே மாதிரி C1, அதே மாதிரி D1, E1, F1 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹெக்ஸகனல் பிளேனுக்கு போகலாம். தட் இஸ் அந்த PQRS. இப்போ எப்படி மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. அடுத்து நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இமேஜின் பண்ணுறதையும் தாண்டி இதை புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா ஸ்டெப்பு த்ரீல யாரு XY கிட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சரியா. ஸ்டெப் நம்பர் த்ரீல வரைஞ்ச டயக்ராமில் யாரு XY இருக்கு இல்லையா அதுக்கு கிட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு சில சம்மில் கிட்டத்தில் இருக்கும், ஒரு சில சம்மில் டச் பண்ணியே இருக்கும். ரைட், யார் இருக்கா, இந்த D1 டேஷ் பாயிண்ட் தானே இருக்குது சரியா. அந்த D1 டேஷ் அதாவது அதை நம்ம D எடுத்துக்கிடலாம். அது யாரு, D. இந்த D யார் கூடலாம் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத செகண்ட் கண்டுபிடிங்க. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 போங்க சரியா. ஸ்டெப் நம்பர் 1 D யார் கூடலாம் டைரெக்டாக கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கா அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிற D என்னது, பாட்டமில் இருக்கிற D அர்த்தம். அந்த பாட்டமில் இருக்கிற D லெஃப்ட் சைடில் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், C கூட கனெக்ட் ஆகிருக்கா, அதை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பாட்டமில் இருக்கிற D ரைட் சைடு பாட்டமில் E கூட கனெக்ட் ஆகிருக்கான், அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாட்டமில் இருக்கிற D அதோடைய டாப்பில் S கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, இங்கே பாரு D S தான். ஓகே, D-S-S, ரைட், S. DS இஸ் நத்திங் பட் நம்மளுடைய லாங்கர் எஜ், அவ்வளோதான்ப்பா. இந்த C2D, D2E, D2S இந்த கனெக்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாட்டட் லைனில் கொடுங்க. ரைட், அதை டேஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம், நம்ம இன்ட்ரடக்டரி கிளாஸில் அதை பற்றி படிச்சிருந்துருப்போம். இப்போ D1 C1 கனெக்ட் பண்ணுங்க. ரைட், ஹச் பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 mm ஒரு லைன், அடுத்து கொஞ்சம் கேப்பு, 3 mm ஒரு லைன், அடுத்து கொஞ்சம் கேப்பு, இதே மாதிரி அந்த கேப் கான்ஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து D1 E1 கனெக்ட் பண்ணுங்க. சூப்பர், அடுத்து இன்னும் யார் பெண்டிங் இருக்கா, D-S D1 S1 இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் D1 C1 கனெக்ட் பண்ணும்போது எப்படி ஒரு லைன் ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மிச்சம் ரெண்டுக்கும் இருக்கணும் சரியா. ஒருவேளை D1 S1 ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால் நான் லாங் லாங்காக லைன் வரைவேன்னு வரைஞ்சிங்கன்னா அந்த ஃபைனல் லுக் நமக்கு கிடைக்காது சரியா. அதனால் கரெக்டாக ஒரே விதமாக வரைய பழகிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்டர் பவுண்ட்ரி சரியா. அவுட்டர் பவுண்ட்ரி ஆஃப் த சாலிடை எப்பயுமே டார்க்காக தான் கனெக்ட் பண்ணணும் சரியா. ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய அவுட்டர் பவுண்ட்ரி நமக்கு எப்பயுமே எப்படி தான் தெரியும், டார்க்காக தான் தெரியும். ஓகே, ரைட். இப்போ அவுட்டர் பவுண்ட்ரினா என்னென்ன டவுட் வரலாம், அவுட்டர் பவுண்ட்ரின்னு நீங்கள் பாரு, இதுதான் A1, B1, C1, Q1, R1, S1, அதுக்கடுத்து T1, U1, E1, F1. இந்த சம்மில் அவுட்டர் பவுண்ட்ரி எல்லாமே ஒரு லைன் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வேறு ஒரு சம்மில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்டர் பவுண்ட்ரிக்கும் இன்னர் பவுண்ட்ரிக்கும் ரொம்ப தெளிவான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். ரைட், எனிஹோ இந்த சம்மில் அவுட்டர் பவுண்ட்ரி இவங்க தான். அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், HB பென்சிலை வச்சு டார்க்காக ஒரே ஸ்டோக்கில் கனெக்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். A1 B1 பண்ணியாச்சு, B1லேருந்து நேராக R1 பண்ணியாச்சு, அடுத்து S1, அடுத்து T1, டைரெக்டாக F1, அடுத்து A1,
அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்து தான் உங்களை நிறைய பேர் இமேஜின் பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தப்பே கிடையாது இமேஜின் பண்ணுறதுல, ஆனால் கொஞ்சம் பேர்த்தால் அதை ரீச் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து நான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எனிஹோ நீங்களும் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க சரியா. அந்த டி கூட யார் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அது அடுத்தடுத்த சம்மில் போடும்போது ஒரு செயின் மாதிரி வரும் சரியா. ரைட், இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்ல இருக்கிற பேஸ், டாப்ல இருக்கிற பேஸ் பேர் என்ன, அந்த PQRST, அது டெஃபினட்டா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, அதை என்ன பண்ணணும்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த டாப்ல இருந்து பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் தான் இதோடைய நிஜமான ஆன்சர். ஓகே, ஈஸியில நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ணலாம் படிக்கும்போது. அப்புறம் இந்த சாலிட்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலன்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ரைட், இப்போ நம்ம செம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். U1-ஐயும் P1-ஐயும் கனெக்ட் பண்ணுங்க, ஏன்னா அவங்களாம் ரியல் கனெக்ஷன் சரியா. இங்க ஸ்டெப் நம்பர் 1 வந்து பாரு, உனக்கு புரியும் அது ரியல் கனெக்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. PU கனெக்ட் ஆயிருக்கா டாப் பேஸ்ல, அதே மாதிரி PQ கனெக்ட் ஆயிருக்கா, அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், இப்போ சம் முடிஞ்சிருச்சா, இன்னும் ஏதோ ஒரு ஒரே ஒரு இது மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரியல் கனெக்ஷன்ஸையும் கனெக்ஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கனெக்ஷன் ஆயிருக்கா இல்லையா, ரியல் கனெக்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரியல் கனெக்ஷனாக ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, ஸ்டெப் நம்பர் 1 தான் நமக்கு இருக்கிறதுலே பேஸ். அங்கே வந்து பாரு, இந்த ஏயும் பியும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அதாவது ஏ வந்து கீழே இருக்குது, பி வந்து மேலே இருக்குது, புரியுதா? ஏபி கனெக்ஷன் இஸ் நத்திங் பட் லாங்கர் எஜ் சரியாப்பா. அதே மாதிரி தான் PQ கனெக்ஷனும் ஒன் ஆஃப் த லாங்கர் எஜ். இங்கே வேணா நீ வந்து பாரு, PQ கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருக்கா, கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த PA மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதை என்ன பண்ணிடுங்க, A1 P1 ஸ்டெப் நம்பர் 4 கனெக்ட் பண்ணுங்க. தெரியுதா, ஹாப்பியாக இருக்குதா உங்களுக்கு இதை பார்க்கும்போதே? உங்களுடைய அந்த சாலிட டில்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் தான் இந்த ஆன்சர். தட்ஸ் ஆல்பா, இதுதான் 30 டிகிரி பேஸை டில்ட் பண்ணும்போது தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை வேற ஒரு ஆங்கிளுக்கு இதே சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு மேபி இந்த ஆன்சர் வந்து ஒன்னோட ஒன்று இப்படி வர்றதுனால உனக்கு ஃபீல் ஆகாம இருக்கலாம். நீ என்ன பண்ணு, இந்த பேஸ் 30 டிகிரியை வந்து ஒரு 50 டிகிரியா வச்சு என்ன பண்ணுங்க, இதே சம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெளிவா கிடைக்கும். ரைட், அட் த எண்ட் டாப் ஆஃப் த பேஜில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெக்ஸாகனல் ப்ரிசம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அப்புறம் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் ஸ்கேல் 1:1. அண்ட் தென் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க ஞாபகமாக. இந்த சைஸ் பேஸ் சைஸ் வந்து 20, ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் த சாலிட் டெவலப்பா 60 mm. ரைட், அதோடைய அலைன்மெண்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். தேட்ஸ் ஆல், தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர், யூ கேன்.